பாரதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். புத்த பூர்ணிமா என்று, புத்த பூர்ணிமா என்பது புத்தரின் பிறந்த நாளாகும். பேரறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய பௌத்தமும் தமிழும் என்ற இந்த நூல் குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஆனால் இந்த நூலை பற்றியே நான் பேசுவதற்கு முன்னால், இது ஏறத்தாழ 1940 வெளிவந்த நூல். ஆனால் அதற்கு ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே பௌத்தம் குறித்த ஆய்வில் ஈடுபட்ட அயோத்திதாச பண்டிதரின் ஆய்வுகள் குறித்து மயிலை சீனி வேங்கடசாமி எந்த இடத்திலும் சான்றாகவோ ஆய்வாகவோ குறிப்பிடவில்லை என்பதை நாம் ஒரு ஆய்வுபூர்வமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது என்பதை முதலில் நாம் நினைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பௌத்த தலங்கள் தமிழ்நாட்டிலே பௌத்தம் பெருகி இருந்த காலத்திலே எந்தெந்த இடங்களிலெல்லாம் பௌத்த விகார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பௌத்த தலங்கள், திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் என்பதை குறித்தெல்லாம் இவர் ஆய்வுபூர்வமாக தகவல்களை நமக்கு தருகிறார். மிக குறிப்பாக இந்து மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் இருக்கிற கொள்கை முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி, இந்து மதம் எவ்வாறு பௌத்த மதத்தை சுவீகரித்து கொள்கிறது, அதற்கான தேவை என்ன என்பதையெல்லாம் ஆய்வுபூர்வமாக சொல்கிறார். பௌத்தமும் தமிழும் என்ற தலைப்பிலே தமிழ்மொழி நூல்கள் என்னவெல்லாம் பௌத்தம் குறித்து வந்திருக்கின்றன என்பதை குறித்தெல்லாம் பேசுகிறார். மணிப்பிரவாள உரைநடை போன்ற மொழி கூறுகள் குறித்த விஷயங்களையும் இவர் பேசுகிறார். இந்த நூலிலே தமிழ்நாட்டு பௌத்த பெரியார், பௌத்தர் இயற்றிய தமிழ் நூல்கள், தமிழில் பாலி மொழி சொற்கள் என்று மிக விரிவான ஆய்வு தளத்தில் இந்த நூலை எழுதியிருக்கிறார். பௌத்த மத தெய்வங்கள், ஆசீவக மதம், மணிமேகலையின் நூல் காலம் குறித்து இந்த நூலின் பிற்பகுதியிலே மிக சிறப்பாக விவாதித்திருக்கிறார். மிக குறிப்பாக ஆனைமலை செப்பேடு சாசனங்களை லீடன் செப்பேடுகள் என்று சொல்வார்கள், அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அதனை இந்த நூலுக்கு குறிப்பாக இதனை எடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு மெய்ஞானம், மெய்யறிவு கிடைத்த போது அவருக்கு வயது 35. அதற்கு பிறகு ஒரு 45 காலம் இந்த மார்க்கத்தை, பௌத்தத்தை உலகம் முழுக்க தன்னுடைய சீடர்கள் பரப்புகிற வகையில் தானும் ஒரு 45 காலம் பௌத்த பரப்புரை மேற்கொண்டு இறுதியாக கிமு 483, அதாவது அவருடைய 80 வயதில் பரிநிர்வாணம் அடைந்தார் என்று அவருடைய வரலாற்றை மிக சுருக்கமாக மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, இதில் மிக அவருடைய புத்தர் மறைவு, புத்தர் பரிநிர்வாணம் அடைந்ததற்கு பிறகு அவரது எரியூட்டப்பட்ட உடலிலிருந்து பெற்ற சாம்பலை 8 பகுதிகளாக பிரித்து 8 வேறு வேறு ஊர்களுக்கு எடுத்து சென்று அங்கே அதனை அந்த ஊர்களில் புதைத்து அதற்கு மேல் ஆலயங்களை, புத்த விகார்களை கட்டியிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் இந்த புத்தகத்தின் ஊடாக நம்மால் பார்க்க முடிகிறது. புத்தரின் பரிநிர்வாணத்திற்கு பிறகு வைசாலி நகரத்தில் 700 பிக்குகள் கூடி 8 வரையில் மாநாடு ஒன்றை நடத்தினர். புத்தருக்கு பிறகு இருந்த சீடர்களை நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தேரவாத பௌத்தர்கள்,
மற்றொன்று மகாயான பௌத்தர்கள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். இப்படித்தான் அந்த வரலாறை அவர் வடித்திருக்கிறார். புத்த மார்க்க கருத்துக்கள் எல்லாம் ஒரு வடிவமாக்கப்பட்டு அதற்கு பின்னால் வந்த சீடர்களாலும் வடிவமைக்கப்பட்டு அதை ஒரு தொகுப்பாக சொன்னார்கள். அதைத்தான் திரிபிடக வரலாறு என்று மயிலைசீனி வேங்கடசாமி அவர்கள் அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். திரிபீடகம் என்றால் மூன்று தொகுப்புகள் என்று அர்த்தம். மூன்று கூடை, மூன்று தொகுப்புகள் என்று அர்த்தம். இந்த மூன்று தொகுப்புகளான நெறிமுறைகள் என்பவை பிக்குகள் ஒழுக வேண்டிய நெறிமுறைகளாக இருக்கின்றன. ஒன்று வினய பிடகம், இரண்டு தம்ம பிடகம், மூன்று சூத்திர பிடகம். இந்த வினய பிடகத்தை ஓதிய பிக்குகளை வினயதரர் என்று அழைக்கிறார்கள். தம்ம பிடகத்தை ஓதிய பிக்குகளை அபிதம்மகர் என்று அழைக்கிறார்கள். சூத்திர பிடகம் ஓதியவர்களை சூத்திரநாத்திகர், சூத்திராந்திகர் என்று அழைக்கிறார்கள். இந்த திரிபீடகத்தை உரை எழுதுவதற்கென்று ஒவ்வொரு பிரிவுக்கும் பல்வேறுபட்ட உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சோழ நாட்டிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் மிக குறிப்பாக சூத்திர பிடகத்தில் வரக்கூடிய 14வது 15வது பிரிவான பத்தவம்சம் சரியபிடக என்ற இந்த இரண்டு பிரிவுக்கும் தமிழர்கள், பௌத்த தமிழ் சீடகர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியவையாக இருக்கிறது. இவ்வாறாக பௌத்த சீடர்கள் வழி தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே பௌத்தம் பரவி இருக்கிறது என்பதை மயிலைசீனி வேங்கடசாமி மிக ஆதாரத்தோடு இந்த புத்தகத்தில் நிறுவியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் கூறியிருக்கிறதுபடி பௌத்த மத தத்துவங்கள் என்று 12 நிதானங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நிதானங்கள் என்றால் காரணங்கள். அந்த காரணங்கள் 12 காரணங்கள். பேதமை, செய்கை, உணர்வு, அறுவுறு, வாயில், ஊறு, நுகர்வு, வேட்கை, பற்று, பவம், தோற்றம், வினைப்பயன் என்ற இந்த 12 நிதானங்களையும் பௌத்த மத தத்துவங்களாக வரையறுத்துக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இந்த 12 காரணங்களையும் பௌத்த மத நூலான மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் அவர்கள் தெளிவாக வரையறுக்கிறார். அதன் அடிப்படையிலே மணிமேகலையில் கூறியிருக்கிற சீத்தலை சாத்தனார் அவர்கள் இந்த 12 நிதானங்களையும் உள்ளடக்கி மணிமேகலையிலே இவ்வாறு கூறுகிறார். பேதமை சார்பா செய்கையாகும், செய்கை சார்பா உணர்ச்சியாகும், உணர்ச்சி சார்பா அறுவுருவாகும், அறுவுரு சார்பா வாயிலாகும், வாயில் சார்பா ஊராகுமே, ஊறு சார்ந்து நுகர்ச்சியாகும், நுகர்ச்சி சார்ந்து வேட்கையாகும், வேட்கை சார்ந்து பற்றாகுமே, பற்றி தோன்றும் கருமத்தொகுதி, கருமத்தொகுதி காரணமாக வருமே ஏனே வழிமுறை தோற்றம், தோற்றஞ்சார்பின் மூப்பு பிணி சாக்காடு, அவளம் அறற்று கவலைகள் யாரென, தவளில் துன்பம் தலைவரும் என்ம என்று மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் மிக தெளிவாக எழுதியுள்ளார் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதேபோன்று இப்போ இந்த 19 நிதானங்களையும் ஏன் பௌத்தம் வடிவமைத்திருக்கிறது, அல்லது இந்த நிதானங்கள் காரணங்கள்லாம்
எதன் பொருட்டு வாழ்க்கையின் வழிமுறையில் ஒழுக வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கமாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த 18 காரணங்களையும் எவர் ஒருவர் கடக்கிறாரோ அவர்தான் பரிநிர்வாணம் அடைந்தவர் என்ற பொருளில்தான் பௌத்த மத தத்துவங்கள் இதற்கு நாம் காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த 18 காரணங்களையும் எப்படி ஊழ்வழி கடந்து செல்வது என்பதையும் இந்த தத்துவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் மணிமேகலையிலே சீத்தனாறு சாத்தனார் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றில் மிக குறிப்பாக சொல்லுகிறார். அந்த பாடல் என்பது பேதமை மீள செய்கை மீறும், செய்கை மீள உணர்ச்சி மீளும், உணர்ச்சி மீள அறிவுறு மீளும், அறிவுறு மீள வாயில் மீளும், வாயில் மீள ஊறு மீளும், ஊறு மீள நுகர்ச்சி மீளும், நுகர்ச்சி மீள வேட்கை மீளும், வேட்கை மீள பற்று மீளும், பற்று மீள கரும தொகுதி மீளும், கரும தொகுதி மீள தோற்றம் மீளும், தோற்றம் மீள பிறப்பு மீளும், பிறப்பு பிணிமூப்பு சாக்கடா அவலம் அரற்றும் கவலை கையாரென்றி கடையில் துன்பம் எல்லாம் மீளும் என்று அந்த மீட்பையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் சிறப்பாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறோம். இதையெல்லாம் வலியுறுத்தி சொன்ன மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் இதை ஒரு திருக்குறளில் கொண்டு முடிக்கிறார். சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழிந்து சார்தரா சார்தரும் நோய் என்று வள்ளுவரையும் இங்கே சரியாக முடிச்சு போட்டு பௌத்த தத்துவங்களை விளக்கியிருக்கிற அழகு மயிலை சீனி வேங்கடசாமிக்கே உரிய பேரரும் பெருமாற்றல் என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறோம். அந்த வகையிலே மருளறுத்த பெரும்போதி மாதவரை கண்டிலனால் என் செய்கோயான் அருள் இருந்த திருமொழியால் அறவடிக்கால் கண்டினனால் என் செய்கோயான் பொருளறியும் அருவறுத்த புறவலரை கண்டிலனால் என் செய்கோயான் என்று நீலகேசி பாடல்களை இவர் வரையறுத்து குறிப்பிட்டிருப்பது நமக்கெல்லாம் பெரும் தமிழ் உணர்வை ஊட்டுகிறது என்றால் அது மிகையில்லை. அந்த வகையிலே மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் பௌத்தமும் தமிழும் என்ற இந்த நூல் பௌத்தம் குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு மிக அற்புதமான நூலாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா நன்னாளில் இந்த நன்னூலை உங்களிடம் பேசுவதற்கும் இது குறித்து உரையாடுவதற்கும் கிடைத்த வாய்ப்பினை பெருமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.